It's Sunday morning and I am Kirti. In the week Wednesday the implementation mudichu, so weekend support mattum morning enna or 5 to 10 minutes mattum job run aachan check panikittam. இன்றைக்கி மாமியார் வீட்டுக்கு கிளம்புறேன் பிகாஸ் என்னுடைய பெரிய மாமனார் மாமியார் சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. அவங்க வெனஸ்டேவே வந்துட்டாங்க. பட் எனக்கு இந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஒர்க் இருந்ததால் என்னால் பிளேஸ் அவுட்டே நோர முடியும், ரொம்ப ஹெக்டிக்காக போச்சு. அதனால் நான் இவ்வளோ நாள் போகல. இன்றைக்கி சண்டேன்றதுனால ஃப்ரீன்னு நான் கிளம்புறேன். சாட்டர்டே போயிருந்துருக்கலாம், பட் அவங்க எல்லாருமே என்னுடைய இன்னொரு மாமனார் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க, எங்கள் மாமியாரும் சேர்த்து. வீட்டுக்கு போனால் யாரும் இருக்க மாட்டாங்கன்றதுனால தான் சண்டே கூட்டிகிட்டு போக சொல்லியிருந்த மித்துவன். அவர் முன்னாடி நாள் நைட்டே வந்துட்டார் வீட்டுக்கு. சண்டேன்றதால அப்பாவும் இன்றைக்கி கடை லீவ் விட்டுட்டார். ஏன்னா அம்மாவை பார்த்துக்க யாராவது ஒருத்தவங்க வீட்டில் இருக்கணுன்றதுக்காக அப்பா நான் பார்த்துக்கிற நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால் எப்பவும் போல காலையில் தோசையும் தேங்காய் சட்னியும் தான் செஞ்சது. இந்த தோசைகள் செகண்ட் டைம் சீசனிங் பண்ணதும் நல்லாவே வருது. பட் என்ன ஃபால்ட்னா அந்த மிடில் பார்ட் மட்டும் கொஞ்சம் தீஞ்சு போகிற மாதிரி வருது. அது என்னன்னு தெரியல. உங்கள் யாருக்காவது தெரிஞ்சிருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஏன்னா கார்னர் எல்லாம் ஓகேவாக இருக்குது, மிடிலில் மட்டும் கொஞ்சம் ஹை வச்சோன்னா தீஞ்சு போயிடுது. மற்றபடி நல்லா தான் வருது தோசை, எங்கேயுமே ஒட்டுறதே கிடையாது, சூப்பராக வருது. மித்துவுக்கு முட்டைனாலே பிடிக்காது, மார்னிங்லலாம் கண்டிப்பாக கொடுத்தாலும் சாப்பிடவே மாட்டார். ஸோ அவருக்கு மட்டும் நார்மல் தோசை, எனக்கு மட்டும் ஒரு முட்டை தோசை. எனக்கெல்லாம் மூணு வேலையும் முட்டை கொடுத்து சாப்பிட சொன்னாலும் நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு முட்டைனா பிடிக்கும். சிக்கன் பிடிக்குதோ இல்லையோ முட்டை தான் எனக்கு எப்போவுமே ஃபேவரட். எப்போவுமே முட்டை கொடுத்தாலும் நான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். எப்போவுமே தேங்காய் சட்னி ஒரு மிளகா மட்டும்தான் வச்சு அரைப்பேன். ஸோ அது வந்து காரம் அதிகமாக தெரியாது. இந்த தடவை நான் மூணு மிளகா வைக்கவே காரமும் நல்லா அதிகமாக இருந்தது. காலையிலே கார சரமாக சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்தது. ஸோ ஒரு முட்டை தோசையும் ஒரு நார்மல் தோசையும் சாப்பிட்டேன். இங்கேயே சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு மித்தம் சொன்னதால் காலையில் எங்கள் டிஃபன் சாப்பிட்டோம், இல்லைனா மாமியார் வீட்டில் போய் தான் சாப்பிட்ருப்போம். பட் இங்கேயே நான் நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டு போன மாதிரி தான் இருந்தது. பட் அங்கே வீட்டுக்கு போய் பார்த்தா அவங்க மட்டன் குழம்பு வச்சுருந்தாங்க. அப்படி நான் நினச்சேன். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது அது நாட்டுக்கோழி சிக்கன்றது. நாங்கள் போனதும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நாலு பேருமே. எங்களை பார்த்ததும் எங்களுக்கும் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தாங்க. எப்படியும் நாங்கள் வருவோம் தெரியும் அவங்களுக்கு காலையிலையும். கொஞ்சம் அவங்க எங்களுக்கும் எடுத்து வச்சுருந்தாங்க. போனதுமே என்ன பண்ணுறோமோ இல்லையோ மித்துவுக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டேன். மித்தும் இங்கே சாப்பிடும் போது ரெண்டு தோசை தான் சாப்பிட்டார். ஏன்னா தேங்காய் சட்னி அங்கே வந்து சிக்கன் குழம்பு இருந்ததுன்றதுனால அங்கே போய் தான் அவர் நல்லாவே சாப்பிட்டாரு. நான் ஆல்ரெடி நல்லா சாப்பிட்டுட்டு தான் போனேன், ஆனால் நான்வெஜ்னா எப்படி சாப்பிடாமல் இருக்குது. அதனால் அங்கே போயிட்டு நானும் ரெண்டு தோசை நல்லாவே சாப்பிட்டேன். எங்கள் பெரிய மாமியார் காலையிலேயே மீன் எறா எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணி மசாலாவும் போட்டு வச்சுட்டாங்க. குழம்புக்கு கூட அவங்க வந்து தண்ணி எல்லாம் கரைச்சி வச்சுட்டாங்க, புளி தண்ணி. ஸோ எதுவுமே நான் போய் கழுவி ரெடி பண்ணணும்னு இல்லை, அவங்க ரெடி பண்ணி எல்லாமே மசாலா தடவி வச்சுட்டாங்க. மீதி சமையல் மட்டும்தான் நான் பண்ணேன். எனக்கும் எங்கள் பெரிய மாமனாருக்கு மட்டும் 11:30 ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இஞ்சி டீ போட்டு குடிச்சிக்கிட்டோம். மீதி யாருமே வேணும்னு சொன்னதால் எங்கள் ரெண்டு பேருக்கு மட்டும் தான் திட்டமாக டீ போட்டிருந்தேன். மீன் குழம்பு வைக்கிறதுக்கு கொஞ்சம் யோசித்து தான் வச்சேன். ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கு இது வரைக்கும் நான் செஞ்சு கொடுத்ததே கிடையாது மீன் குழம்பு. சென்னையில் அவங்க வந்தப்போ கூட சென்னை வீட்டுக்கு அவங்க வந்தாலும் அவங்க தான் செஞ்சு கொடுப்பாங்க. ஏன்னா எனக்கு நிறைய பேருக்கு அப்போ செய்ய தெரியாது. ஸோ நான் செஞ்சது கிடையாது. ஸோ கொஞ்சம் பயந்து தான் செஞ்சேன். ஆனாலும் குழம்பு அவ்வளோ சூப்பராக வந்திருந்தது. ஏன்னா புளி தண்ணியும் மிளகாத்தூள் எல்லாமே அவங்களே எவ்வளோ திட்டம் வேணும்னு கரெக்டாக கரைச்சி வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம சும்மா அந்த வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு இந்த தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சு மீன் போடுறது மட்டும்தான் நம்ம வேலை. ஆனாலும் குழம்பு நல்லாவே தான் வந்திருந்தது. எறாவுக்கு கூட அவங்களே எல்லா மசாலாவும் பிரட்டி வச்சுட்டாங்க. ஸோ அதுவும் நான் எதுவுமே செய்யலை. சும்மா அந்த தவாவில் போட்டு பிரட்டி எடுத்தது மட்டும்தான் நான். ஆனால் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்தது. லாஸ்ட் டைம் நான் செஞ்சுருந்தேன் காட்டினேன் இல்லைங்களா, அதே மாதிரியே தான் டேஸ்ட் இருந்தது. எக்ஸ்ட்ரா இவங்க வந்து ஏதோ ஒரு மாவு மட்டும் ஆட் பண்ணியிருந்தாங்க, என்ன மாவுன்னு எனக்கு தெரியல. பட் டேஸ்ட் அதே மாதிரி தான் இருந்தது, சூப்பராக இருந்தது. நான் மீனை விட எறா தான் அதிகமாக சாப்பிட்டேன், அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. சமையல் எல்லாமே நான் இன்றைக்கி பண்டே முக்காக்கி செஞ்சு முடிச்சிட்டேன். ஏன்னா இப்போ எக்ஸ்ட்ராவாக நம்ம செய்ய வேண்டியது எதுவுமே இல்லை. ஆல்ரெடி ரெடியாக வச்சுருந்தது, சும்மா கிண்டி மட்டும்தான் நான் வச்சது. அதனால் சீக்கிரமாகவே முடிச்சிட்டேன். எங்கள் பெரிய மாமனார் கரெக்டாக 1 இல்லைன்னா 1:30 சாப்பிட்ருவார். ஏன்னா அவருக்கு சுகர் இருக்குன்றதுனால சீக்கிரமாகவே சாப்பிட்ருவார். ஸோ 12:30 இல்லை 12:30 அந்த மாதிறி டைமில் நான் எல்லாமே முடிச்சிட்டேன். மீன் வறுவலும் ஆம்லேட் மட்டும்தான் கடைசியாக நான் போட்டேன். ஸோ மீன் பார்த்திங்கன்னா கிழங்காய் மீனும் கானாங்கத்த மீனும் தான் எங்கள் மாமனார் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஏன்னா எனக்கு கானாங்கத்த மீன் தான் ரொம்ப பிடிக்கும்ன்றனாலும் எப்போ வாங்கினாலும் கானாங்கத்த இருந்ததுனா கண்டிப்பாக இங்கேயும் ஒரு மீன் எனக்காகன்னு வாங்கி வச்சுருவாங்க. ஸோ நல்ல பெரிய ஒரு கானாங்கத்த மீன் தான் வாங்கி வச்சுருந்தாங்க. எங்கள் எல்லாருக்குமே வந்து முட்டை வேக வைக்கல, ஆம்லேட்டாக மிளகுத்தூள் நிறைய போட்டு ஆம்லேட் சாப்பிட்லான்னு சொன்னதால் எல்லாருக்குமே ஒரு சின்ன சின்ன ஆம்லேட், எனக்கு மட்டும் கொஞ்சம் பெருசாக ஒரு ஆம்லேட். நல்லா ஹெவியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு நிறைய பேர் என்னுடைய இந்த ட்ரைபாட் லிங்க் கேட்டிருந்தீங்க. ஸோ இதுக்காக வீடியோ ஷூட் பண்ணி அப்போது தான் நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணது.
வீடியோலாம் அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தேன். பாண்டி வந்துட்டு குல்ஃபி சாப்பிட்லன்னா எப்படி? ஸோ மித்து போயிட்டு நான் குல்ஃபி வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். பட் அவர் இங்கே பைக் இல்லை, கார் மட்டும்தான் இங்கே இருந்ததுன்றனால எங்கள் மாமனார் சாப்பிட வரும்போதே குல்ஃபி வாங்கிட்டு வந்துட்டார். எனக்கு மட்டும் எக்ஸ்ட்ராவாக ரெண்டு குல்ஃபி வாங்கிட்டு வர சொல்லிட்டார் மித்து. ஸோ நான் ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு குல்ஃபி தான் சாப்பிட்டேன், இன்னொன்று ஒன்று சாப்பிட்லான்னு பார்த்தேன், பட் ஆனால் மறந்துட்டேன். ஈவினிங் ஒரு 5 o'clock மேலே எல்லோரும் சண்டே மார்க்கெட் போகலான்னு சொன்னதால் நாங்கள் எல்லாருமே கிளம்பி போயிருந்தோம். இந்த ஸ்டேட்ஸில் தான் நான் ஒரு 1.5 years பேக் ரெண்டு லேப்டாப்பையும் போட்டு விழுந்தேன். தேங்க் காட் அந்தளவுக்கு எந்த பெரிய அடியும் இல்லை, லேப்டாப்புக்கு எந்த ப்ராப்ளமும் ஆகலை, அதுவே ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ இந்த ஸ்டெப்ஸில் வரும்போதே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் எப்போவுமே வருவேன் நான். சண்டே மார்க்கெட் ஃபுல்லும் இந்த நீட்லேருந்து அந்த நீட் வரைக்கும் நாங்கள் நடந்தோம். ஸோ எல்லா ஷாப்பையும் பார்த்து நடக்கிற வரைக்கும் எந்த ஒரு அலுப்புமே தெரியல, கால் வலியும் தெரியல. எவ்வளோ கடை இருக்கோ எல்லா கடையிலையும் நோட்டை விட்டுட்டு இருந்தோம். எது எதெல்லாம் கம்மி ரேட்டில் இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் ஐட்டம்ஸ் நான் வாங்கியிருந்தேன். ட்ரெஸ் எடுக்கலான்னு சொல்லியிருந்தாங்க எங்கள் மாமனார், அவங்களுடைய பேத்திங்களுக்கு எடுக்கலான்னு பார்த்தாங்க. பட் எதுவுமே எங்களுக்கு செட் ஆகிற மாதிரி இல்லை. அதுவும் இல்லாமல் அடுத்த நாள் இவங்க எல்லாருமே கோயிலுக்கு போகிறாங்க. ஸோ தேவையான அந்த யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸ் எல்லாம் வாங்கலான்றதுக்காக ஃபஸ்ட்டு அதை தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். அதை வாங்கிட்டு என்னென்ன கடைலாம் இருக்குன்னு பார்த்தோம். நான் சென்னையில் வந்து இந்த உருளி வச்சிடலாம். ஸோ அதனால் வந்து எனக்காகவும் எங்கள் பெரிய மாமியாருக்காகவும் ஒன்று வாங்கணும். மித்துவுக்கு எப்போ வெளியே போனாலும் ஸ்வீட் கார்ன் சாப்பிடுவார், அவர் கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணி வாங்கிக்கிட்டாரு, நான் பிளெயின் தான். பட் நான் வாங்கினாலும் எப்படியும் சாப்பிட போகிறதில்ல, ரெண்டு ஸ்பூன் சாப்பிட்டுட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டேன். 5 o'clock என்னமோ நாங்கள் போகணும், வீட்டுக்கு வரும்போது 8 or 8:30 ஆகிடுச்சு. ஒன்றுமே பெருசாக வாங்கலை, குட்டி குட்டி ஐட்டம் தான் வாங்கணும், அதுக்கே எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. ஸோ நைட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நான் மறுபடியும் இங்கே அம்மா வீட்டுக்கு கிளம்பி வரணும். ஏன்னா நைட்டம் வரைக்கும் அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல, கீழ் வீட்டில் வந்து ஷிஃப்ட் ஆகணுன்றதுனாங்க, அங்கே கொஞ்சம் வேலையும் நடந்துட்டு இருந்தது. ஸோ வீட்டுக்கு வந்ததுமே தேவையான தண்ணி எல்லாம் பிடிச்சி வச்சிட்டோம், ஏன்னா காலையில் இவங்க எல்லாம் கோயிலுக்கு கிளம்பணும் சாப்பாடு செய்யணுன்றதுக்காக. வந்ததுமே தண்ணி எல்லாம் பிடிச்சி வச்சுட்டு கொஞ்ச நேரம் நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு என்னென்ன ஐட்டம் எல்லாம் வாங்கணுமோ அதெல்லாம் கொஞ்சம் செக்ரிகேட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த செராமிக் பாட் வந்து அம்மாவுக்கு ஒன்று வாங்கினேன், எங்கள் மாமியார் கொண்டு வாங்கினேன். கல் உப்பு போட்டு வைக்கிறதுக்கு இன்னும் நல்லா பெருசாக தான் பார்த்தோம், பட் ரேட் அதிகமாக சொன்னாங்க. இது 100 rupees சொன்னாங்க, 100 rupees இதுவே ரொம்ப பெரிய விஷயன்றனால இதை வாங்கிட்டு வந்துட்டோம். டிஃபன் சாப்பிட்டுட்டு தான் கிளம்பலான்னு பார்த்தோம், பட் மித்துவுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ வீட்டுக்கு போய் சாப்பிட்டேன்னா அங்கேயே படுத்துங்கிட்டு காலையில் கிளம்புறப்ப வருவன் அவர் சொல்லியிருந்தார். ஸோ நாங்கள் உடனே கிளம்பிட்டோம். இங்கே வந்து டிஃபன் எங்கள் அத்தை பொறுமையாக நான் செஞ்சுக்கிறேன், நீங்கள் கிளம்பிக்கோங்கன்னு சொன்னதால் நானும் மித்தும் உடனே திங்ஸ் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். வீட்டில் என்ன டின்னர் செஞ்சுருப்பாங்கன்னு ஆசாசையாக போய் பார்த்தா எங்கள் அப்பா செஞ்ச மட்டன் குழம்பு. என்னை விடவே எங்கள் அப்பா மட்டன் குழம்பு சூப்பராக செஞ்சுருக்காரு, நான் லாஸ்ட்டு 2 videos சொல்லியிருப்பேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது மட்டன் குழம்பு. ஸோ மட்டன் குழம்பு இல்லை மீன் குழம்பு இதெல்லாம் இருந்ததுன்னா எனக்கு தோசையை விட சோறு வச்சு சாப்பிட்றது தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் மித்துவுக்கு பிடிக்காதுன்றனால அவருக்கு எப்போவும் போல் தோசை தான், அவர் சப்பாத்தியும் வேணான்னுட்டார், தோசை கொடுத்தா போதும், எப்போவுமே தோசையை மட்டுமே சாப்பிடுவார். எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, அவர் மட்டும் இருந்தாருன்னா குக்கிங்கில் எனக்கு ப்ராப்ளமே இருக்காது. எப்போது தோசை ஊற்றி கொடுத்தாலும் சாப்பிடுவார், அவரும் பெருசாக எதுவும் கேட்க மாட்டார். எனக்கு மட்டும் நல்லா ஊத்தாப்பம் சைஸில் 2 முட்டை போட்டு ஒரு ஆம்லேட். அந்த ஆம்லேட்டும் மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. எங்கள் அப்பாவோட கைவண்ணம் எவ்வளோ சூப்பராக இருந்தது தெரியுமா, அந்தளவுக்கு சமைச்சிருந்தார் எங்கள் அப்பா. இது வந்து ரொம்ப லென்த்தியான வீடியோலாம் இல்லை, ஏன்னா சண்டே ரொட்டீன் வந்து நான் அந்தளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கவே இல்லை, ஏன்னா வேலையே அதிகமாக இருந்து இங்கேயும் அங்கேயுமா சுற்றிட்டு இருந்தது. சமையல் எல்லாம் செஞ்சிட்ருக்கவே எனக்கு டைம் கரெக்டாக போயிடுச்சு, இல்லைனா 2 நாள் வீடியோவை கூட நாங்கள் அப்லோட் பண்ணியிருந்திருப்பேன். பட் ஒர்க்கும் அதிகமாக இருக்குன்றதுனால என்னால் வீடியோ எடுக்க முடியல. சரி, நம்ம எடுத்த வரைக்கும் அப்லோட் பண்ணுவோமேன்றதுனால தான் இந்த சின்ன வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த சண்டே லன்ச் மெனுவில் உங்களுடைய ஃபேவரட் என்ன ஐட்டம்ன்றது எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் நான் இதை விட கொஞ்சம் பெரிய வீடியோவை அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் என் வீடியோஸ் இது வரைக்கும் பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.